மத்திய பாரதிய ஜனதா அரசை அகற்ற வேண்டிய பொறுப்பு மக்களிடையே உள்ளதாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் மற்றும் மாராமதுரை சட்டப்பேரவை தொகுதி திமுக வேட்பாளர் இலகியதாசன் ஆகியோருக்கு ஆதரவாக சிவகங்கை அரண்மனை வாசல் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் மு ஸ்டாலின் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் கடந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் பெருநிறுவனங்களுக்கு மட்டுமே பிரதமர் மோடி நன்மைகள் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார் முதல்வர் பழனிசாமி மக்களை பற்றி கவலைப்படுவதே கிடையாது என ஸ்டாலின் விமர்சித்தார் வருகிற பதினெட்டாம் தேதி மத்தியில நடைபெறக்கூடிய மோடி அவர்கள் தலைமையில நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாசிச பிஜேபி ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்காக நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தல்தான் நாடாளுமன்றத்துடைய தேர்தல் ராஜா அவர்கள் ஆளுங்கட்சியின் துணையோடு அவர் பிஜேபியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்னை பொறுத்தவரையில் நான் அவரை ஒரு எதிர்கட்சி வேட்பாளராக நான் பார்க்கல தமிழகத்தில் ஏன் இந்தியாவில இது மாதிரி ஒரு கடந்தெடுத்த ஒரு அயோக்கிய அரசியல்வாதியை நாம் இதுவரையில் பார்த்திருக்க முடியாது தமிழ் சமுதாயத்தினுடைய நல்லிணக்கத்தை நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில பேசுவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் உலருவது கலவரத்தை நடத்துவது கலவரத்தை நடத்துவதற்கு தூண்டுவது பொய்களையே பேசிக்கொண்டிருப்பது அவதூறுகள் பேசுவது மட்டுதான் ராஜாவினுடைய தொழிலாகவே இருந்து கொண்டிருக்கிறது நான் கேட்க விரும்புவது இப்படிப்பட்டவர் நாடாளுமன்றத்திற்கு போனால் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கே அது மிகப்பெரிய அவமானம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது